ஸ்லாம் அப்புறம் நல்லா இருக்கீரா மறுபடி பழைய குருடி கதவுத் துறட்டின்னு சொல்லிட்டு அதே வசனங்கள் அதே டைலாக்குகள் நல்லா அட்டையை களைச்சி விட்டாச்சு என்ன அவங்க மறுத்ததுக்கு நான் காரணம் சொல்லியிருக்காங்க அவங்க பற்றியெல்லாம் மூணு காரணம் அதில் கடைசியாக சொன்ன காரணம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அதுக்கு முழு காரணம் கோவையன் தான் அதை மறுக்கவே முடியாது ஏன்னா உளவுத்துறையை அவனுடைய ஆரம்ப கால பிஜேயை விவாதத்துக்கு அழைச்சதுலேருந்து பிஜே போடுற பதில் இவன் போடுற பதில் அவன் போடுற கேள்வி எல்லாத்தையும் வந்து உளவுத்துறை கண்காணிச்சிருக்காங்க கரெக்டா கண்காணிச்சதுடைய விளைவு விவாதத்துக்கு தடையை உழுந்திருக்கு ஏன் இவன் ரவுடி மாதிரி எச்சக்கலம் மாதிரி பேசிக்கிட்டு தெரிஞ்சான் என்ன நான் வெட்டுவேன் குத்துவேன் புடுங்குவேன் காமியில் கூட்டிகிட்டு வர போகிறேன் அந்த தீவிரவாதிகளை கூப்பிட்டு வர போகிறேன் அப்படி இப்படின்னா இல்லை பார்த்தாங்க இவங்க வந்து கூடுறது நல்ல விதமாக பேசுகிறதுக்கு இல்லை என்ன ஏதோ ஒரு பிரச்சனையை கலகம் பண்ணி கலவரத்தை உண்டாக்கிடுவாங்க கலவரம் நடக்கும்டே தெரிஞ்சு நம்ம எதுக்கு அனுமதி கொடுக்கணும் கலவரம் நடக்கும்டே தெரிஞ்சு நான் எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற பதிலை வேறு சொல்லியிருக்காங்க என்ன ஆ மொத்தத்தில் கலைச்சி விட்டாச்சு இப்போ என்ன பழையபடி அதே அவதூறுகளை பரப்பிக்கிட்டே தெரிய வேண்டியது தான் நல்ல செய்யுங்க என்ன எனக்கு தெரிஞ்சு எல்லா எல்லா நல்லா தெளிவாகி தந்துட்டான் என்ன பிஜே மேலே தவறே கிடையாது எல்லாம் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எல்லாம் நான் மேற்கு நல்லா அருள் செய்யட்டும் நிச்சயம் அல்லாஹ் என்ன நீங்கள் அவர் அவர் மேலே அவதூறு ஒரு பரப்ப பரப்ப அவருக்கு அல்லாஹ் அல்லா தலா அருளும் உங்கள் சைடு அழிவும் மிக வரையில் அது க தெரியுது உங்களுக்கு தெரியலையாங்க கண்கூடாக நடக்கிறது தெரியலையா என்ன தமிழ்நாடு ஜா தகுத்தலேருந்து பாலியல் குற்றச்சாட்டை சொல்லி தூக்கி எறிஞ்சிய பிஜேய எல்லோரும் அவரை வெறுத்து தான் நின்றாங்க உங்கள் தகுஞ்ச மாத்திர தான் நின்றோம் என்ன இன்னைக்கு வந்து பாதிக்கு பாதி அவருக்கு நிற்கிறார் இப்போ நிற்கிது மக்கள் மூணு வருஷத்தில் ஆயிரம் அவர் அவர் லைவ் போட்டால் உதாரணத்துக்கு ஒரு வாரம் வாரம் லைவ் போட்டாலே ஐநூறு அறநூறுன்னா மக்கள் சேருது டிஎன்டிஜியை பற்றி பேசுகிறான்னு சொ பேசுகிறாருன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு தொட்டுரும் என்ன இது மிகப்பெரிய வளர்ச்சி இல்லையா இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல ஆ இன்னும் இருக்குது மூணு வருஷம் தானே ஆயிருக்குது இன்னும் ஒரு மூணு வருஷம் போட்டோம் இன்ஷாலா தொடச்சேரி லெட்டர் பேர் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் கடைசியில் யார் தெரியுமா மிஞ்சுவா அந்த ஜமாத்தில் உங்களை மாதிரி மூலையில் வந்து இருதரப்பையும் கேட்காம இயக்க வெறியில் மூறிப்போய் உங்களுக்கு எந்த ஆதாயம் இல்லை உங்களுக்கு என்ன ஆதாயம்ல எனக்கு நீங்கள் எதுவும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தகுதி ஜமாத்து மூலியமாக எந்த ஆதாயம் அடைகிற மாதிரி தெரியலை இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது அந்த இயக்க வெறி அந்த ஜமாத்து மேலே நீங்கள் கொட்டுற பற்று என்ன செஞ்சிருச்சு விளக்கம் விளங்க உண்மையை விளங்குறதுக்கு தடையா நிற்கிது உங்களை மாதிரி ஆட்கள் தான் அதில் மிஞ்சி நிற்பாங்க என்ன சமுதாயமே உங்களை வந்து புறக்கணிக்கும் இப்படியே இருந்தீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்களேன் நீங்கள் சொன்னதை மக்கள் நம்பளே அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கி அவர் பின்னடிக்கக்கூடிய மக்கள் உங்கள் அளவுக்கு நிற்கிதுங்க மக்கள் சும்மா சாதாரணமாக இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மலேசியாவில் மாதம் மாதம் சந்தா போகுது என்டிஎஃப்க்கு அது தெரியுமா உங்களுக்கு தவுஜமாத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அனைத்து சகோதரர்களும் மறைமுகமாகவும் வெளிப்படையாக ஒரு சில சகோறர்கள் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சுங்கப்பட்டானிலேயே இருக்கக்கூடிய அக்பர் அலியில் அக்பர் அக்பர் அலியிலிருந்து ரிஸ்வானில் இருந்து அன்வர்பாயிலிருந்து சுங்கப்பட்டானில் இருக்கக்கூடிய தகுதி சவர்கள் முன்னாடி டிஎன்டிஜிக்கு ஆதரவாக கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி அந்த மக்கள் எல்லாருமே வந்து என்டிஎஃப் ஒரு பிஜேபின்னு எடுத்து நிற்கிறாங்க அவங்களெலாம் வெளிப்படையாக அறிவிக்கலை ஏன்டா அவங்கள மாதிரி ஆள்க்க அசிங்க அசிங்கமாக பேசுகிறீ அப்படிங்கிறதுக்காண்டி வெளிப்படையாக அறிவிக்காமல் இருக்காங்க அதுச்சா எங்கள் மாதிரி ஆளுக்கு என்ன இவங்க என்னத்தை பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்ருக்குறோம் அதுங்கிச்சா இன்னும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த அண்ணி அநியாயம் அட்டுளியம் இந்த கோவை கிராமத்தில் மாதிரி இன்னும் பேசுங்க நிறைய பேசுங்க கம்பஜ பொருளை இப்போ என்ன செய்கிறான் எல்லாத்துக்கும் வரிசையாக ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஃபோன் அதை அதைத்தான் நீங்கள் போட்டிருக்கிறீங்க கம்பஜ பொருளாக வந்து அசிங்க அசிங்கமாக இப்போ எதுக்கு ஃபோன் அடிக்கிறான் அடுத்த ஆளுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் அடித்து அசிங்க அசிங்கமாக பேசிக்கிட்டு தெரியறான் செய்யுங்க நல்லபடியாக செய்யுங்க இதுதான் உங்களுக்கு மறு மறுமையில் என்ன நாளைக்கு மறுமையில் இதுதான் உங்களை வந்து காப்பாற்ற போகுது இந்த வரங்க நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிக்கிறேன் இனிமேல் எனக்கு இந்த மாதிரி பதிவுகளை அனுப்பாதீங்க தயவு செஞ்சு பொதுத்தளத்தில் போடுங்கள் நான் இனிமேல் உங்களுக்கு எந்த கே கேள்வியும் கேட்கவும் மாட்டேன் பதில் சொல்லவும் மாட்டேன் இதான் கடைசி கலைங்க சார் அப்புறம் வந்து இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி பதிவுகளை அனுப்பாதீங்க எனக்கு தமிழ்நாடு தகுதி ஜமாத் மேலே ஒரு கூட நம்பிக்கை இல்லை என்ன கேடுகட்ட ஜமாத்தா மாறிடுச்சு ஆலங்கிரிச்சா மக்கள் பணத்தை அனாதை சொத்தை சுரண்டிச்சிங்கக்கூடிய அநியாயக்காரங்க தான் இன்னைக்கு தலைமையில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி இல்லை நீங்க மறுப்பீங்கன்னு சொன்னா என்ன அழகிய முறையில் இந்த கோவை ரகமுட்டில் மாதிரி வெறிபிடிச்ச நாய் மாதிரி பேசாம உளவுத்துறையை நம்மளை கண்காணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி பேசாம அழகிய முறையில் பேசி என்ன செய்யுங்க அழகிங்க யார அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறவங்களை விவாதத்துக்கு அழைச்சி நிரூபிங்க உங்கள் தூய்மையை தூய்மையை நிரூபிக்காத வரை திருடர்கள் தான் நீங்கள் திருடர்களுக்கு முட்டுக் கொடுக்குறவங்க திருடர்கள் திருடர்களுக்கும் திருடர்களுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவங்களுக்கும் எல்லா நாசத்தை உண்டாக்கட்டும் அப்படி தான் நான் கேட்க போகிறேன் நீங்கள் வந்து பாலியலுக்கு நாங்கள் முட்டுக் கொடுக்கன்னு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் அவர் ஒரு வேலை செஞ்சே இருந்தால் கூட பிஜே செஞ்சே இருந்தால் கூட அவர் தனிப்பட்ட விஷயம் என்ன அது அவர் அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அவர் அப்படி செஞ்சுருந்தா கூட எனக்கு அதில் எந்த பாதிப்பும் கிடையாது செஞ்சவருக்கும் செஞ்ச குடும்பத்துக்கும் தான் ரெண்டு பேரும் பேசிக்கிற வேண்டியது தான் ஏன்னா நாளைக்கு அவர் நல்ல இடத்துல தௌபா செஞ்சா அவரை மன்னிக்க கூட செய்யலாம்ல செஞ்சிருந்தா இன்னும் செஞ்சாருன்னு நிரூபிக்கவே இல்லை நாங்க திரும்ப திரும்ப கேட்குறோம் இடத்துல பிஜே இப்ப இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா பிஜேக்கு வந்து அந்த விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கணும் சொன்னா அந்த விபச்சாரிக்கு தானே கொடுக்கணும் அந்த விபச்சாரி யாரு அந்த ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறியா வெளியே ஏப்பா இவ்வளவு பிரச்சனையை இவ்வளவு லைவ் இவ்வளவு இது செய்கிறதுக்கு அந்த விபச்சாரியை வெளியே கொண்டு வந்து அவளை ஒரு லைவ் போட சொல்லுங்களாண்டா முடிஞ்சா அவ லைவ் போட்டால் தான் எல்லாம் முடிஞ்சு போயிருமே இந்த பித்தனாவே இல்லாமல் போயிடுமே அந்த விபச்சாரியை ஏன் பாதுகாத்து வச்சுருக்கிறிய அதுக்கு பதில் கிடையாது அதனால் எனக்கு உங்களை உங்கள் மேலேயும் உங்கள் ஜமாத்து மேலேயும் அறவே நம்பிக்கை கிடையாதுங்க என்ன நான் சகோதர பிஜே பின்னாடி தான் கடைசி வரைக்கும் நிற்பேன் என்ன விலங்கா நீங்கள் அதை நிரூபிக்காத வரை இதுக்கு மேலே என்ன தெரிவிக்க மூணு வருஷம் ஓடி போயிடுச்சு நேரம் உங்கள்கிட்ட எல்லாம் சரியான ஆதாரம் இருந்தால் நீங்கள் சும்மாவாக இருந்துக்கிட்டு இருப்பியா அவரை அழிக்கிறதுக்கு ஆடி அல்லா அல்லோட போட்டுக்கிட்டு தெரியக்கூடிய ஜமாத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு என்னை இருந்தார் தான் அவரோட படுத்தார் படுத்தா இவ இன்னார் தான் அந்த ஐமியோ வீடியோ இதெல்லாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மாவாக இருப்பியே நேரம் பரப்பிட்டுருக்க மாட்டியே மூணு வருஷமாக இல்லாது இப்போ என்னங்க உங்களுக்கு உங்கள்ட்ட இருந்துறப்போது ஒருங்க ஒன்றும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது என்ன அதோடைய விளைவு தான் இந்த கோவை கிராமத்தில் எனக்கக்கூடிய பொய்யன் கம்சன் வண்டி லானத்துல்லா என்ன அவன் அல்லா ஏற்கனவே சபிச்சு அவன் மகனை புணமாக்குனது அவன் மண் மண்டல ஏறல என்ன அடிவாங்கவான் பாருங்க நிஷா அவன் என்ன அழிவான் இன்னும் அட்ரோ அதாவது என்ன சொல்கிறது அட்ரஸ் இல்லாமல் போவான் நிஷாலா பார்த்துக்கிட்டே இருங்க ஸ்லாம் வலைக்கம் வரத்துலா காத்துக்கா